கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகிமை நிறைந்த கர்த்தராக இருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:15 ஒருவர் வாசியுங்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு நல்ல வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த வசனத்தில் 3 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 3 அம்சங்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எது தேவை என்பதை பற்றி இந்த வசனத்திலேயே நாம் அறிய முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் நாம் ஒரு நல்ல வாக்குத்தத்தை சிந்தித்தோம். சங்கீதம் 92:12 கூட, நீதிமான் பனையைப் போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும், செழிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. ஜீவனுள்ள ஒவ்வொன்றும் அதிலே ஒரு வளர்ச்சி இருக்கும், அதிலே ஒரு பெருக்கம் இருக்கும். எனவே இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு நாம் எதிலெல்லாம் செழித்து வளர்ந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தி பேசுகின்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது இந்த 3 அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது அங்கே வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் என்பது வெறுமையான ஒரு இடம். இரண்டாவது, அந்த வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். பார்த்தீங்களா, ரெண்டாவது வயல்வெளி என்ற நிலைக்கு அது மாறிவிடுகின்றது. மூன்றாவது, வயல்வெளி என்று இருந்த இடம் அடர்ந்த காடாக, பெரிய காடாக அது உருவெடுத்து விடுகின்றது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்பொழுது இந்த 3 நிலையையும், ஒரு தாழ்ந்த நிலையிலிருந்து அடுத்து ஒரு உயர்ந்த நிலை, அதற்கு அடுத்து மேலான நிலை, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு முன்னேற்றத்தை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீரத்தில் ஒரு முன்னேற்றம், நம்முடைய ஆத்துமாவில் ஒரு முன்னேற்றம், நம்முடைய ஆவியில் ஒரு முன்னேற்றம். நாம் மனிதன் 3 பகுதி உள்ளவனாக இருக்கின்றான். இந்த 3 பகுதியிலும் ஒரு வளர்ச்சி நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இதன் அடிப்படையிலே நாம் இந்த காரியங்களை சிந்தித்து இன்றைக்கு முன்னே செல்ல இருக்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, இது எப்படி நாம் செழிப்போம் என்பதற்கு முதல் வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். அப்ப ஆவி ஊற்றப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் வரும். ஆவி ஊற்றப்படாவிட்டால் எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. மழை இந்த பூமியிலே பொழிந்தால்தான் பூமியிலே புல் பூண்டுகள் பச்சிலைகள் எல்லாம் தோன்றும். இல்லை என்றால் வனாந்திரமாகவே தான் என்ன செய்யும், இருக்கும். ரைட். அப்படியானால் இன்றைக்கு வனாந்திரம் என்று சொன்னால் முதல் பகுதி நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை. பாருங்கள், வனாந்திரம் என்று சொல்லும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 6:63 என்ன சொல்லுகின்றது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு போட்டிருக்கு. மாம்சம் ஒன்றுக்குமே என்ன செய்யாது, உதவவே உதவாது. அந்த அளவுக்கு வனாந்திரத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவது போல
வனாந்திரத்தில் எந்த பச்சை பசுமையான அல்லது செழிப்பான நீர் தடாகங்களோ அல்லது மரம் செடி கொடிகளோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதே போல தான் நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு எதையும் நாம் செய்ய முடியாது, மாம்சத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவி உயிர்ப்பிக்கும், ஆனால் மாம்சமோ ஒன்றுக்கும் என்ன செய்யாது, உதவாது என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்ச சரீரமானது அது பலவீனம் உள்ளதாகத்தான் இருக்கின்றது. உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திரம் போல சூழ்நிலைகள் எல்லாம் சில நேரங்களிலே நமக்கு அமைந்திருக்கலாம். வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள், நாம் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லாதது போல, எப்பொழுதுமே ஒரு வனாந்திரம் போலத்தானே இருக்கின்றது. ஒரு மேன்மையை பார்க்க முடியவில்லையே, ஒரு நன்மையை காண முடியவில்லையே என்று சொல்லி நாம் சில நேரங்களிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நன்மை இல்லாத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே, அது ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த மாம்ச சரீரத்தை கொண்டு நாம் எதையாயிலும் செய்யலாம் என்று சொன்னாலும் மாம்ச பலத்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. மாம்ச பலத்தை கொண்டு யாராயிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தோல்விதான் அடைவார்கள். மாம்சம் ஜெயிக்க முடியாது, மாம்சம் எதுக்குமே உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 26:41 அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு மணி நேரம் சீசர்கள் ஜபிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களால் ஒரு மணி நேரம் என்ன செய்ய முடியவில்லை, ஜபிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆவியிலே பலன் இல்லாதவர்களாக அல்லது ஆத்துமாவிலே ஒரு வைராக்கியம் இல்லாதவர்களாக, ஆத்துமாவிலே இயேசுவின் பாரத்தை புரியாதவர்களாக, தெரிந்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள். அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கை மாம்சத்தில் கொஞ்சம் ஜெபிச்சு பார்த்தாங்க, அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. தூங்கி தூங்கி ஆண்டவர் சொன்னதற்காக நின்று பார்த்தாங்க, நிற்க முடியவில்லை. ஒரு மணி நேரம் கூட அவர்களால் உறுதியாக ஜெபிக்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளே ஆத்துமாவிலே பலன் இல்லை. ஆத்துமாதான் பாரத்தை, தரிசனத்தை, கரிசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல சாட்சியை இன்றைக்கு கேட்டோம், நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் தூங்கப் போவதில்லை. ஆமென். அது ஆவியிலே ஆத்மாவிலே வளர்ந்த ஒரு நிலை. அந்த பாரம் ஆத்மாவுக்குள்ளே வந்துவிட்டபடியினால், ஒரு வைராக்கியம் வந்துவிட்டபடியினால் அதை செய்து முடிக்க முடிந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வராவிட்டால் நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்று சொன்னால், மாம்ச நிலைமையிலே தான் என்ன செய்கின்றோம், இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை நினச்சி, ஆண்டவருக்காக நான் இப்படி ஓடணும், அப்படி செய்யணும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தும் உங்களால் செய்ய முடியாவிட்டால், அல்லது நீங்கள் நினைத்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள முடியாவிட்டால், நீங்கள் இருக்கின்ற நிலை வனாந்திர நிலைதான். மாம்ச நிலையில்தான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அடுத்த நிலைக்கு என்ன செய்யவில்லை, இன்னும் போகவில்லை. ஆமென். சோத்திரம். பவுல் சொல்லுகின்றார், 1 கொரிந்தியர் அடுத்து ஒரு குறிப்பு, 2:14, 1 கொரிந்தியர் 2:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறியான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று பார்க்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷன் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். அப்ப ஜென்ம சுபாவம் என்று சொன்னால்
பழைய சுபாவம் மாம்சத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யும், இருக்கும். பழைய சுபாவம் எப்பொழுதும் மாம்சத்திலேயே வைத்து கொள்ளுவது. இப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னா வனாந்திரமானவர்கள். இவர்கள் யார், வனாந்திரமான ஒரு நிலைமையிலே இருக்கின்றார்கள். ஜென்ம சுபாவம் நம்மை விட்டு போக வேண்டும். சிலர் ஆவியிலே வளர்ந்திருக்கிறேன், பெருகிருக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றாமலே இருப்பார்கள். எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த சுபாவத்தை மாற்ற முடியுமோ மாற்ற வேண்டும். ஆமென், அது நல்லது. கொரிந்து சபைக்கு தான் அவர் சொல்லுகின்றார். இந்த கொரிந்து சபையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பாராட்டி பேசுகின்றார். அவர் 1 கொரிந்தியர் 1:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்திலும் நீங்கள் சம்பூர்ணமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறீங்க. அடுத்து சொல்றாரு, நீங்கள் 7 வசனத்தில் பார்த்தா, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திரு. வரங்களிலும் குறைவில்லை, எல்லா வரங்களையும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஜென்ம சுபாவத்தாராயிருக்கிறார்கள். ஆமென். இந்த ஜென்ம சுபாவமும் தலை தூக்குகிறது. அவர்களை பவுல் உயர்த்தி புகழ்ந்து பேசிவிட்டு இப்ப வந்து அவர் அப்படியே எழுத வரும் பொழுது, உங்களில் சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன் என்று நீங்கள் பேசிக்கொண்டு உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், உங்களுக்குள்ளே பொறாமைகள், உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதை 1 கொரிந்தியர் 3:10 அவர் அழகாக சொல்கிறாரு, சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நீங்கள் பலன் இல்லாதவர்களானபடியால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் உங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதனால் பொறாமை வாக்குவாதம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் மனுஷ மார்க்கமாகவே என்ன செய்கிறீங்க, நடக்கிறீர்கள். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது, வனாந்தரம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஜென்ம சுபாவத்திலேயே நாம் இருந்து கொண்டு ஒருவர் மேல் ஒருவருக்கு பொறாமை, ஒருவர் மேல் ஒருவருக்கு விரோதம், ஒருவர் நன்றாக இருந்தால் இன்னொன்றுவருக்கு அதை சகித்து கொள்ள முடியவில்லை, ஒருவர் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை பொறுத்து கொள்ள முடியவில்லை, மன்னிக்கிற சுபாவம் இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் வளர்ந்து கொண்டிருப்போம், நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிறோம். நாம் வளர வேண்டிய அளவுக்கு நம்மால் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. ஆமென். அப்போ மாம்சம் இது எதை குறிக்கிறது என்றால் ஒன்றுமில்லாததை குறிக்கிறது. இந்த மாம்சம் எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் நிறைவேற்ற முடியாத பலவீனமாயிருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் என்பது கரடுமுரடான சூழ்நிலை. வனாந்திரம், கரடு முரடு, குழிகள், குன்றுகள், மலைகள் என்று பல இடங்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள் இன்னும் மறையாமல் அப்படியே என்ன செய்கின்றது, இருக்கின்றது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மை விட்டு மறைய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மாம்சத்தை நாம் எதையும் ஜெயிக்க முடியாது. மாம்சத்தில் எந்த காரிய எதிர்பார்ப்பையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்காமல், ஒருவர் தவறை ஒருவர் மன்னிக்காமல், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் அடுத்த நிலைமைக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போது இந்த ஜென்ம சுபாவமான நிலைகள் எல்லாம், இந்த வனாந்திரம் போன்ற நம்முடைய சரீர நிலைகள் முற்றிலும் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இது மாறுவதற்குத்தான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆமென். ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் வரைக்கும், தேவ ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத வரைக்கும்
ஆவியானவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நம்மை அர்ப்பணிக்காத வரைக்கும் மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே தலை தூக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஆவியானவர் இறங்கி வரும்போது தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கும். இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம், நம்முடைய தாகம் நிறைவேற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜென்ம சுபாவம் அல்ல, ஆவிக்குரிய சுபாவம் என்ன செய்யப்படும், வெளிப்படும். அப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது பாருங்கள். இது அடுத்து இந்த வனாந்திர நிலை அடர் வயல்வெளியாக மாறியிருக்கிறது. நீங்கள் மூன்று யோவான் அது எப்படி மாறியிருக்கு பாருங்க. 1, 2, 3 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 3 யோவான்ல முதல் 3 வசனத்தை படிங்க. பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பார்த்தீங்களா, இந்த மனுஷன் மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது. இந்த காய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு யோவான் நிருபம் எழுதுகிறார். இவர் மாம்சமாய் ஒரு நாளில் இருந்த மனிதர் தான். இப்பொழுது எப்படி மாறிவிட்டார் என்று சொன்னால் ஆத்துமாவிலே ஒரு செழிப்புக்குள்ளே வந்துவிட்டார். ஒரு வயல்வெளியை போல இவருடைய வாழ்க்கை என்ன செய்துவிட்டது, மாறிவிட்டது. இவர் ஒரு வனாந்திரமாக இருக்கவில்லை. எப்படி என்று சொன்னால் பிரியமானவனே அவரை எடுத்த எடுப்பிலே வாழ்த்துகிறார். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. உன் ஆத்துமா எப்படி சந்தோஷமா வாழுதோ, உன் ஆத்துமா எப்படி ஒரு வயல்வெளியை போல செழிப்பாய் சகல ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்திருக்கிறதோ அதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சகோதரெல்லாம் வந்து சொன்னாங்க எனக்கு, நீ சத்தியத்தில் என்ன செய்கிறாய், நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து நான் கேள்விப்பட்ட போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. உங்களை பற்றி இன்னொருவர் சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறீர்கள் என்று கேள்விப்படுவார் என்று சொன்னால் அதுதாங்க பெரிய சந்தோஷம். அதுதாங்க வயல்வெளி. அது வனாந்திரம் அல்ல, அது கரடுமுரடான வாழ்க்கை அல்ல. ஆமென். அது பலவீனமுள்ள வாழ்க்கை அல்ல. அது வந்து நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிற சந்தோஷம் இருக்குது, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். அவர் சொல்றார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா என்னுடைய மகனை குறித்து ரொம்ப பாரமாக இருக்குது, நான் அவனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், அவன் எனக்கு ஓஹோன்னு சொல்லி சம்பாதிச்சு வேலை செஞ்சு கொட்டணும் அப்படிலாம் நான் நினைக்கலை, அப்படிலாம் அவன் தருவதை குறித்து எனக்கு பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆசைலாம் என்னென்னா இவன் கர்த்தருக்குள்ளே வளரணும், இவன் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கணும், அவன் ஆண்டவருக்கே தன்னை அர்ப்பணித்து அவருக்கே ஊழியம் செய்கிற பிள்ளையாக போயிட்டான்னா அதை பார்க்கலாம் பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். ஒரு தகப்பனுடைய ஏங்கலை பாருங்கள், ஒரு தகப்பனுடைய தாகத்தை பாருங்கள். இந்த பிள்ளை இந்த மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லி, இப்படி வளரணும் கர்த்தருக்குள்ளே, இப்படி உன்னத நிலைமைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் இயங்குகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தின் கேடுபாடுக்குள்ளே, இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ளே, இந்த உலகத்தின் அக்கிரமங்கத்துக்குள்ளே என் பிள்ளை சிக்குண்டு, என் பிள்ளை என்னை தலைகுனிய வைக்கக்கூடாது, என் பிள்ளை எங்களுக்கு வெக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷமே எங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் என்று அந்த தகப்பன் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் ஆத்துமாவிலே செழித்து வளர்கிற ஒரு தன்மை. அல்லேலூயா சோத்ரம். இது ஆத்துமாவிலே வளர்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்படி ஆத்துமாவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாகவே இருக்குதா? கரடு முரடாகவும், எப்பொழுதும் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள்,
அல்லது எந்த எதிர்பார்ப்பும் ஏக்கமும் நிறைவேறாமல் அல்லது ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையான நிலைமையிலேயே தான் உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்குதா, இல்லை உங்களை குறித்து மற்றவர்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறதா? அல்லேலூயா. இது ஒரு வயல்வெளியை போன்ற ஒரு அனுபவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாஸ்த சங்கீதத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 63 வசனத்தில் சங்கீதத்தில் 5 வசனத்தில் என்ன வாசித்தான் தெரியுமா? தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல புஷ்டியாக இருக்குது. அவ்வளவு பிரச்சனையில் வனாந்திரத்தில் போய் இருந்தால் கூட, சத்துருக்கள் தன்னை துரத்திக்கிட்டு வந்தால் கூட, என் ஆத்துமா ஆனால் வனாந்திரம் போல அல்ல. அல்லேலூயா. எனக்கு பிரச்சனைகள் நிறையா இருந்தால் கூட என் ஆத்துமாவும் பிரச்சனையில் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. என் ஆத்துமா நனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல புஷ்டியாக இருக்கிறது. ஆமென். சோதர, உங்களை குறித்து பிறருக்கு சந்தோஷம் வரணும், உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு திருப்தி வரணும். கர்த்தருக்குள்ளே நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் நிறைவாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்குள்ளே நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆமென். சோதரம், ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். கிறிஸ்து செழிப்பாக இருந்தார், அவருடைய ஆத்துமா செழிப்புள்ளதாக இருந்தது. அப்போஸ்தலர் 10:38 வாசித்தால், இயேசு பாருங்கள், நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த வசனத்தின் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொன்னால், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நசரனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ அவர் மேலே ஊற்றப்பட்ட ஆவி அவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு மாற்றிவிட்டது. அப்போ நம்மேல் ஊற்றப்பட்ட ஆவி நமக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு, நம்மை பற்றி பிறர் சாட்சி கொடுப்பதற்கு, நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அந்த ஆவி வேலை செய்திருக்கிறதா? இல்லை என்றால் நாம் இன்னும் வனாந்திர மாதிரி ஒன்றுமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறாமல், இன்னும் கரடு முரடான சூழ்நிலையிலேயே ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லி ஒருவருக்கு மேல் ஒருவர் பொறாமை கொண்ட அந்த நிலைமையிலே இருக்கிறோமா? இயேசுவை போல நாம், அவர் ஆத்துமா எப்படி காய்வு ஆத்துமா செழிப்பாயிருந்ததோ, தாவீது ஆத்துமா செழிப்பாயிருந்ததோ, அதே போல கிறிஸ்துவின் ஆத்துமாவின் செழிப்பின் நிமித்தம் அவர் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தாரோ, அப்படி நாமும் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பிலமோன் 11 வசனத்தில் பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த பிலமோனுக்கு அவர் எழுதுகிறார் உணர்ச்சிமை குறித்து. வாசியுங்கள் பிலமோன், ஏன்னா அதை நம்மளால் எடுக்க முடியாது, சங்கீதம்னா டக்குன்னு எடுத்துருவீங்க. பிலமோன் 11 வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. உனேசிமு இந்த பிலமோனுடைய வீட்டில், அவன் உண்மை இல்லாத மனுஷனாக இருந்தான். அந்த வீட்டில் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்தான். அவன் வீட்டில் உள்ள பொருட்களை திருடிட்டு போயிடுறது, அவனால் பல வேதனைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள். அவன் சிறைக்கு வந்தான். பவுலும் சிறையில் இருந்தார். அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார், ஜெபம் பண்ணார், வசனத்தை கேட்டான், மனம் திரும்பினான், ஆவி அவன் மேலே ஊற்றப்பட்டுச்சுது. இப்போ பவுல் வந்து அவனுடைய உண்மை தன்மையெல்லாம் அறிஞ்ச உடனே, எந்த வீட்டில் தவறானவன், எந்த வீட்டில் பிரயோஜனம் இல்லாதவன், எந்த வீட்டில் தனக்கு மோசமானவன் என்று அனுப்பப்பட்டானோ, அந்த வீட்டுக்கே பவுல் அனுப்பி வைக்கிறாரு, முன்பு உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தான், இப்போதோ உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு வயல்வெளியை போல இந்த ஆத்மா என்ன செஞ்சிட்டு மாறிட்டு, இன்றைக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் சபையிலே. சோதரா, அந்த சபையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது, இங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு போகிறது அது சரியான வளர்ச்சி அல்ல. நான் எத்தனை ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், நான் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறேன், நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற நன்மைகளை பிறருக்கு நான் கொடுத்து, பிறருக்கு நான் பகிர்ந்து கொடுத்து, எத்தனை பேரை நான் கிறிஸ்துவிலே நிற்க பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வளர்ச்சி, அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல வயல்வெளி. ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வயல்வெளி.
அதை விட்டுவிட்டு நாம் இன்னும் வளராதவர்களாக, அங்கே போனால் நன்மையா, இங்கே போனால் நன்மையா, அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமான்னு சொல்லி சுற்றி சுற்றி திரிவது வந்து ஒரு வனாந்திர அனுபவம். என்ன அனுபவம்? வனாந்திர அனுபவம். அந்த நிலையிலே இருப்பதற்கு கர்த்தர் அனுப்பலை. நம்மை அழைத்த நோக்கம் என்னன்னு சொன்னால், வனாந்திரத்தில் இருந்து அது எங்கே வரணும்? வயல்வெளியாய் மாறணும். வயல்வெளியாய் மாறின பிறகு அடுத்து எங்கே மாறினது? காடாக எண்ணப்படுறோம். காடு என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் மரங்கள், எங்கு பார்த்தாலும் செடிகள் கொடிகள். இப்பொழுது வனாந்திரம் எங்கே இருக்கு என்று சொல்லி பார்த்தால் வனாந்திரமே தெரியலை. அல்லேலூயா. தெரியாத அளவுக்கு வயல்வெளியாய் கொஞ்சம் காணப்பட்ட இடம், இப்போ முழு வனாந்திரமுமே வயல்வெளியே அடர்ந்த காடாக மாறிவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம மாம்ச நிலையில் இருந்து எந்த நிலைக்கு வரணும்? ஆத்துமாவின் நிலை. அல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தின் நிலை, பிரயோஜனமாக சத்தியத்திலே நடக்கிற நிலை, மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற நிலை, நமக்கு ஆத்துமாவில் ஒரு திருப்தி வரணும். நான் ஆத்துமா நல்லா இன்னைக்கு பைபிள் வாசித்திருக்கிறேன், இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு நல்லா ஊழியம் செய்திருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த நிறைவுக்கு வந்தீங்கன்னா செழிப்பு. ஆமென். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வயல்வெளி. இப்பொழுது வயல்வெளி அடர்ந்த காடு. இப்போ ஆத்துமாவிலிருந்து ஆவி என்ற பகுதிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வருகிறோம். அப்போது நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுவும் செழிப்பாக இருக்கணும். நம்ம ஆவியில் எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், சீசர்கள் அற்புதம் செய்துட்டு வந்த உடனே சாட்சி சொன்னாங்க, அவர் ஆவியில் என்ன செஞ்சாராம்? கலிகூர்ந்தார். ஆவியிலே சந்தோஷம் அவருக்கு வந்து விட்டது. ஆமென். நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவி இருக்கிறது, அதே போல மனுஷ ஆவியும் இருக்கிறது. இந்த மனுஷ ஆவியில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது இந்த நம்முடைய மனுஷ ஆவி ஒரு செழிப்புக்குள்ளே வர வேண்டும், ஒரு முன்னேற்றத்திற்குள்ளே வர வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் 32:2 சொல்லுவார், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆவியிலே கபடம் இருக்கக்கூடாது. கபடம் என்றால் என்ன? உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இரட்டை வேடம், அதுதான் கபடம். கபடம் இல்லாத தன்மை, கள்ளம் கபடம் இல்லாமல், சூது வாது இல்லாமல், ஒரு ஆவியிலே ஒரு நல்ல நிலைமையிலே வளர்கிற ஒரு அனுபவம். ஆமென். சோத்ரா. அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். ஒரு பாக்கியமான நிலைமையிலே வர வேண்டும் என்றால் அந்த நிலைக்கு வரணும். அப்போ ஆவியிலே நமக்கு கபடம் இல்லாமல் இருக்கணும்.